கண்ணா அசந்தா அடிக்கிறது சீனாவோட பாலிசி, அசராம அடிக்கிறது தான் இந்தியாவோட பாலிசி. இந்தியாவுக்கும் சீனாவுக்கும் எல்லையில் பயங்கர பிரச்சனை. யாரெல்லாம் இந்தியாவுக்கு சப்போர்ட்டாக வராங்க, யாரெல்லாம் சீனாவுக்கு சப்போர்ட்டாக வராங்க, இந்த ஒரு கேள்வி நம் மனதில் இருக்க வேண்டும். இந்தியா ரொம்ப பெரிய அளவில் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர், பலவிதமான சாலைகளை போட்டு வந்தார்களே, அதெல்லாம் இப்போ பாதியிலே நின்று கொண்டிருக்கிறதா, இல்லை அடுத்த கட்டமாக என்னென்ன நடவடிக்கைகளில் இந்தியா ஈடுபட போகிறது? அடுத்த கேள்வி. கடைசியாக இந்தியா சீனாவை அஸ்ராம் அடித்த அந்த ஒரு சிச்சுவேஷன் எது? இதைத்தான் இந்த ஒரு பதிவில் பார்க்க போகிறோம். அன்பு தமிழஞ்சங்களுக்கு தமிழ் பொக்கிஷத்தின் வணக்கங்கள். அசந்தா அடிக்கிறது சீனாவோட பாலிசி அப்படின்னு சொல்லி நம்ம பார்த்தோம். அதுக்கான மெயின் ரீசன் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, மார்ச் ஏப்ரல் மே இந்த மூன்று மாதங்களில், மார்ச்சில் தான் நமக்கு என்ன வருது, இந்தியாவினுடைய லாக்டவுன், ஃபஸ்ட்டு லாக்டவுன் என்பது தொடங்கப்படுகிறது. அந்த நேரத்தில் இந்தியாவில் கொரோனா வைரஸ் கொஞ்சமாக பரவிட்டே வந்துட்டுருக்கு. ஸோ இதன் காரணமாக நம்ம சம்மர், அதாவது மார்ச் ஏப்ரலில் வந்து நமக்கு வெயில் காலம் தொடங்கி விடுகிறது. இந்திய எல்லைப்பகுதிகள் அப்படின்னு சொல்லும்போது கிட்டத்தட்ட 15,000, 16,000, 17,000 அடி உயரத்தில் இருக்கக்கூடிய பகுதிகள், வெயில் காலத்தில் தான் அங்கே போய் ஏதாவது செய்ய முடியும். ஸோ நம்ம என்ன செய்வோம், பொதுவாக இந்த சம்மர் தொடங்கும்போது, இல்லாட்டி இந்த வெயில் காலங்கள் தொடங்கும்போது, நம்முடைய இராணுவ வீரர்கள் அங்கே பயிற்சிக்கு செல்வார்கள். அதுவரையிலும், அதாவது மழைக்காலம் இல்லாட்டி பனிக்காலத்தில், நம்ம இராணுவ வீரர்கள் அங்கேருந்து இறங்கி வந்துடுவாங்க. அது லடாக் போன்ற பிரதேசங்களாக இருக்கட்டும், இல்லாட்டி பாங்கோங் ஏரிகளாக இருக்கட்டும், இது எல்லா இடத்துலையுமே இப்படி தான் நடந்துட்டு இருந்தது. ஸோ சம்மர் தொடங்கும் போது தான் நம்ம மறுபடியும் அங்கே போவோம் அப்படிங்கிறது நமக்கு தெரிஞ்சிருச்சு. ஆனால் இந்த நேரத்தில் கொரோனா வைரஸ் இந்தியாவில் வந்த காரணத்தினால் நம்முடைய இராணுவ வீரர்கள் கொஞ்சம் நபருக்கும் அந்த கொரோனா வைரஸினுடைய தாக்கம் என்பது வந்துவிட்டது. ஸோ நம்முடைய இராணுவ வீரர்கள் அங்கே செல்வதும், அதே மாதிரி நம்முடைய இராணுவமும் திபத்தினுடைய, இந்தோ திபத் பார்டர் போலீஸ் அப்படின்னு சொல்கிற அந்த கூட்டு இராணுவ பயிற்சியும் நம்மளால் என்ன செய்ய முடியல, இந்த மார்ச் ஏப்ரலில் செய்ய முடியலை. இதை நம்ம அசந்த நேரமாக பார்த்து, கொரோனா வைரஸை இந்த உலகத்துக்கு தெரிவித்த இல்லாட்டி அறிமுகம் செய்த சீன அரசாங்கம் என்ன செய்தது, இதை கரெக்டாக கவனிச்சுட்டு இருந்தவன் நேராக சீனாவின் ஆர்மியை எங்கே போக சொல்லிட்டாங்க, நம்முடைய இந்த லடாக் பகுதிகள் இல்லாட்டி உத்தராகண்ட் போன்ற பகுதிகள்லாம் போக சொல்லிட்டாங்க. இப்படி தான் இந்த பிரச்சனை நமக்கு ஆரம்பமாகிறது. ஸோ ஏப்ரல் மாதமே சீனாவின் இராணுவ வீரர்கள் அங்கே செஞ்சு விட்டார்கள். மே மாதம் 5-ம் தேதி, 6-ம் தேதி தான் நமக்கு இந்த பிரச்சனை வெளிவருகிறது. அதன் பிறகு நம்முடைய இராணுவம் அங்கே மிரர் டெப்ளாய்மெண்ட் அப்படிங்கிறது செய்யப்படுகிறது. இப்போது நம்முடைய பாதுகாப்பு அமைச்சர் வர சில முக்கியமான உரைகளை ஆற்ற வேண்டியதாக இருக்கிறது. ஆமாம், சீன இராணுவம் அங்கே பெரிய அளவில் படைகளை குவித்து வருகிறது, இந்திய இராணுவமும் படைகளை குவித்திருக்கிறது அப்படிங்கிற செய்தி, இதெல்லாம் நமக்கு தெரிஞ்ச விஷயம். அட்லீஸ்ட் நம்ம மூணு வீடியோவாவது இதை வச்சு நம்ம பார்த்துட்டோம். ஆனால் தெரியாத சில விஷயங்கள் இருக்குது இந்த இன்பிட்வீன் கேப்பில். அதாவது மே மாதத்தில் நமக்கு ஒரு சேட்டலைட் இமேஜஸ் எல்லாமே வெளியில் வருது, சீனா எப்படி அவங்களுடைய இராணுவ தளவாடங்களை நம்முடைய இந்தியாவின் பார்டர்லேருந்து ஒரு 15 கிலோமீட்டர் தள்ளி எப்படி கட்டி வருகிறார்கள் அப்படிங்கிற சேட்டலைட் இமேஜ் தான். அதெல்லாம் நம்ம பார்க்கும்போது நம்ம அன்னைக்கே சொன்னோம், இந்தியாவும் இதே மாதிரியான நிறைய வேலைகளில் ஈடுபடுவதற்கான வாய்ப்புகள் இருக்குது. ஆனால் அந்த சேட்டலைட் இமேஜை நம்ம ஊடகங்கள் காண்பிக்காது, வெளிநாட்டு ஊடகங்கள் நிச்சயமாக காண்பிக்கும் அப்படின்னு சொல்லியிருந்தோம். அந்த சேட்டலைட் இமேஜ் இப்போ வெளியில் வந்துருச்சு. அது மட்டும்தானா, பிஆர்ஓ அப்படிங்கிற ஒரு அமைப்பை பற்றி தெரிந்து கொள்ள வேண்டும். பார்டர் ரோடு ஆர்கனைசேஷன், இவங்க தான் நம்ம எல்லை பகுதியில் இருக்கிற சாலைகளை மேம்படுத்துபவர்கள், புதிதாக சாலையை அமைப்பவர்கள். இந்த பார்டர் ரோடு ஆர்கனைசேஷன் இவங்க கைவசம் ஒரு 61 சாலைகளை அமைப்பதற்கான ஒப்பந்தத்தில் இந்திய அரசாங்கம் ஈடுபட்டது. இந்த 61 சாலைகளில் 2018 வருடமே 27 சாலைகளை நம்ம அமைத்து விட்டோம். ஸோ இந்த 27 சாலைகள் பிளஸ் ஒரு 21 சாலைகளுடைய எல்லா விதமான வேலைகளையும் முடித்து விட்டோம். இப்போதைக்கு நமக்கு அதில் பெண்டிங் இருக்கிற சாலைகளுடைய சதவீதம் எவ்வளவு அப்படின்னு கேட்டிங்கன்னா வெறும் 25%. இந்த பிஆர்ஓ அமைக்கும் சாலைகளை தான் ICBRS அப்படின்னு சொல்லுவாங்க, இந்தோ சைனா பார்டர் ரோட்ஸ். இந்த சாலைகளை மையப்படுத்தி தான் சீன அரசாங்கம் நமக்கு எதிரான ஒரு போர்க்கொடியை தூக்கி இருக்கிறது. வெறும் 25% சாலைகள் மட்டுமே அமைக்க வேண்டியதாக இருக்கிறது, சீன இராணுவமும் அங்கிருந்து இங்கே வந்துட்டாங்களே அப்படின்னா இந்தியா என்ன செய்யும், அந்த சாலைகளை அமைக்காமல் விட்டுருமா அப்படின்னு தான் சீன அரசாங்கம் நினைத்திருக்கும், அவங்க விட்டுருவாங்க அப்படின்னு சொல்லி. ஆனால் நம்ம அரசாங்கம் என்ன செஞ்சாங்க, நாங்கள் அப்படிலாம் விடமாட்டோம்ப்பா, ஒரு 11 ஸ்பெஷல் ட்ரெயினை அந்த இடத்துக்கு அனுப்பு, அந்த ஸ்பெஷல் ட்ரெயினில் 12,000 தொழிலாளர்களை அனுப்பிவிடுங்கள். 12,000 தொழிலாளர்கள், 11 ஸ்பெஷல் ட்ரெயின், இது எல்லாமே சேர்ந்து அங்கே இருக்கிற அந்த வேலைகள், சாலையினுடைய வேலைகளை மிக சீக்கிரமாக செய்து முடிங்கள் அப்படிங்கிற ஒரு உத்தரவை பிறப்பித்திருக்கிறார்கள். இதன் காரணமாக சாலை என்பது அங்கே போடப்படாமல் நிற்கவில்லை, அதற்கு பதிலாக அதிவேகத்துடன் அந்த சாலைகள் போடும் வேலை என்பது நடைபெற்று வருகிறது. இதில் குறிப்பாக ஒரு சாலையை மட்டும் நம்ம பார்க்கலாம். அந்த சாலையினுடைய பெயர் DSDBO அப்படின்னு சொல்லி அழைப்பார்கள். நீங்கள் DBO அப்படின்னு சொல்லி சர்ச் பண்ணாலே உங்களுக்கு நிறைய விதமான இன்ஃபர்மேஷன் கிடைக்கும். இந்த DSDBO சாலைகள், அதை மட்டும் நம்ம கரெக்டாக போட்டுட்டோம்னா, இப்போ வந்து சீனாவினுடைய இராணுவ வீரர்கள் அங்கே நிற்பதால் இந்த DBO சாலைகள் 271 கிலோமீட்டர் நீளமுடையது, அதில் கொஞ்சம் லேகிங் நமக்கு வந்துட்டு இருக்கு.
இந்த சாலையை நாம் அமைத்து விட்டோம் என்றால் கிட்டத்தட்ட இது கடல் மட்டத்திலிருந்து 17,000 அடி உயரத்தில் இருக்கும் ஒரு சாலை அமைப்பு. நமக்கு அந்த இடத்தை நம்முடைய ராணுவ வீரர்கள் செல்வதற்கு 2 தினங்கள் ஆகும். ஆனால் இந்த டிஎஸ்டிபிஓ சாலை அமைத்து விட்டால் வெறும் 6 மணி நேரத்தில் நம்முடைய ராணுவ வீரர்களால் அந்தந்த இடங்களுக்கு செல்ல முடியும். நம்ம அசந்த நேரமாக பார்த்து சீன ராணுவ வீரர்கள் நம்ம இந்திய எல்லைக்குள் வந்துட்டாங்க அப்படிங்கிறத பார்த்தோம்ல, இந்திய எல்லைக்குள் இல்லாட்டி இந்த எல்ஐசி லைன் ஆஃப் ஆக்சுவல் கண்ட்ரோலுக்குள்ள எந்தெந்த இடங்கள் முக்கியமான இடங்களோ அங்கே சீன ராணுவ வீரர்கள் இடம் பிடித்து விட்டார்கள் அப்படிங்கிற ஒரு செய்தியும் வெளிவந்திருக்கிறது. இது இந்தியாவுக்கு நெருக்கடியை ஏற்படுத்துமா என்று கேட்டால் நிச்சயமாக இல்லை என்று நம்முடைய ராணுவ வட்டாரங்கள் சொல்கின்றன. அவங்களுக்கு ரொம்ப செலவு அதிகம், அதே மாதிரி அவங்க கைப்பற்றி இருக்கும் இடங்கள் எல்லாமே இந்தியாவுக்கு எதிரான இடங்களாக அவர்கள் நினைத்துக் கொண்டிருக்கிறார்கள். அதைவிட பல விதமான மறைமுக இடங்கள் நமக்கு தெரிந்தது இருக்கிறது அப்படின்னு சொல்லி வேறொரு நியூஸ்ல சொல்லியிருக்காங்க. ஸோ இந்திய ராணுவ வீரர்களுக்கான ஸ்ட்ராட்டஜிக் பாயிண்ட் எல்லாமே நமக்கு தெரியுது, இல்லாட்டி நம்ம ராணுவ வீரர்களுக்கு தெரிஞ்சிருக்கு. அப்போ அதிநவீன 10 கப்பல்களை கொண்டு இறக்கிறார்கள், அதாவது ரோந்து கப்பல்கள் அப்படின்னு சொல்லுவோம். இந்த பாங்கோங் ஏரி அப்படின்னு சொல்லி பார்த்தோம்ல, அவங்க 10 கப்பலை இறக்கின உடனே நம்ம ஆட்கள் என்ன செஞ்சாங்க, கூடுதலாக ஒரு 5 கப்பல் அப்படின்னு ஒரு 7 கப்பல் இப்போ நம்மளே அங்கே அனுப்பியிருக்கோம், படகுகள் அப்படின்னு சொல்லலாமே. அந்த படகுகளை இப்போது அனுப்பி நம்ம ரோந்து நடவடிக்கைகளில் ஈடுபட்டிருக்கிறோம். இது மட்டும்தானா, வெறும் 2 வாரங்களில் இந்தியா மிகப்பெரிய ஒரு இராணுவ கட்டமைப்பை அங்கே ஏற்படுத்தியிருக்கிறது. ஒரே ஒரு இராணுவ போஸ்ட் மட்டுமே இருந்தது, அது இப்போ 3 மாறிவிட்டது, அதுவும் முக்கோண வடிவில் இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. எந்த பக்கம் வந்தாலும் சீன இராணுவ வீரர்களை எதிர்கொள்வதற்காக முக்கோணத்தில் நம்முடைய இராணுவ போஸ்ட் இல்லாட்டி இராணுவ இருப்பிடங்கள் என்பது அமைக்கப்பட்டிருக்கிறது. அது மட்டுமே கிடையாது, பலவிதமான இடங்கள் விமானம் இறங்கி ஏறுவதற்கான இடங்களாக மாற்றி அமைக்கப்பட்டிருக்கின்றன. நம்ம இடத்துலேருந்து, அதாவது நம்ம இராணுவ போஸ்ட்லேருந்து கிட்டத்தட்ட 15 கிலோமீட்டர் தள்ளி சீனா ஒரு இராணுவ போஸ்ட்டை ஏற்படுத்தும் போது அங்கே இருந்து ஒரு 15 கிலோமீட்டர் தள்ளி நாமும் என்ன செஞ்சுருக்கோம், சில விதமான இராணுவ போஸ்ட்டை ரெடி பண்ணி தயார் நிலையில் வைத்திருக்கிறோம். இவ்வளோ விஷயங்கள் நம்ம போர்டர் செக்யூராக வைப்பதற்கான எல்லா விதமான நடவடிக்கைகள் அப்படின்னு சொல்லலாம். சரி, இதுக்கு சப்போர்ட்டுக்கு சில நாடுகள் வரும்ல, அவங்க யாரெல்லாம் இந்தியாவுக்கு சாதகமாக இருக்கிறார்கள் என்று கேட்டால் முதலாளா இஸ்ரேல். இஸ்ரேலினுடைய வெளியுறவுத்துறை அமைச்சர் எல்லாமே இப்போதும் இந்தியா கூட பேசிகிட்டு இருக்காங்க அப்படிங்கிற ஒரு செய்தி அடிபடுது. அடுத்தது அமெரிக்கா. ஆமாம், சீனா எல்லையில் பிரச்சனை தான் செய்கிறது அப்படிங்கிறத நேரடியாகவே சொல்லிட்டாங்க. ஆஸ்திரேலியா, நாளைக்கு நமக்கும் ஆஸ்திரேலியாவுக்கும் ஒரு விர்ச்சுவல் மீட்டிங் என்பது நடைபெறப் போகிறது, அதில் முக்கியமாக சில விதமான இராணுவ உடன்படிக்கையும் இருக்கிறது. ஸோ ஆஸ்திரேலியா சொல்லிட்டாங்க, இந்தியாவுக்கும் சீனாவுக்குமான பிரச்சனை அவங்க பேசி முடித்துக் கொள்வார்கள், ஆனால் நாங்கள் இந்தியாவின் பக்கம் அதிகமாக இருப்பதற்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னு சொல்லாமல் ஆஸ்திரேலியா சொல்லி முடிச்சிருச்சு. அடுத்ததான் ரஷ்யா. ஸோ எல்லாருடைய கண்களும் ரஷ்யாவின் பார்வையிலே இருந்தது. ஏன்னா ரஷ்யா என்ன சொல்ல போகிறாங்க, சீனாவுக்கு ஆதரவு தெரிவிக்க போகிறார்களா இல்லாட்டி இந்தியாவுக்கு ஆதரவு தெரிவிக்க போகிறார்களா அப்படின்னு கேட்டால், நான் 2 ஆதரவு தெரிவிக்கவில்லையப்பா, நீங்களே பேசி முடிச்சுக்கோங்க, உங்களுக்குள்ள பல புரிந்துணர்வு ஒப்பந்தங்கள் இருக்கிறது, அதன்படியாக இந்த ஒரு எல்லை பிரச்சனையை முடித்துக் கொள்ளுங்கள் அப்படின்னு சொல்லி முடிச்சிட்டாங்க. சீனா ஒரு பக்கத்தில் எங்களுடைய எல்லை சேஃபாக தான் இருக்குது, எங்களுக்கும் இந்தியாவுக்கும் எந்த பிரச்சனையும் இல்லை அப்படின்னு சொல்லி பேட்டி கொடுத்தாலும், இன்னைக்கு அவங்களுடைய சிசிடிவி என்கிற ஒரு நியூஸ் தொலைக்காட்சிகளில் என்ன வருது அப்படின்னு கேட்டிங்கன்னா, சுமார் 14,000 அடி உயரத்தில் திபெத் பகுதிகளில் இருக்கும் இடங்களில் அவங்களுடைய இராணுவ வீரர்கள், சீனாவின் இராணுவ வீரர்கள் பலவிதமான மிலிட்டரி எக்ஸசைஸில் ஈடுபட்டார்கள் அப்படிங்கிறத லைவ் டெலிகாஸ்ட் பண்ணுறாங்க. அதுவும் இரவு நேரங்களில் அவங்க என்னென்ன ஆயுதங்களை பயன்படுத்தினார்கள் அப்படிங்கிறத அப்படியே நேரடியாக அவங்க செய்து காண்பிக்கிறார்கள். பலவிதமான 2,000-க்கும் மேற்பட்ட போர்க்கருவிகள் அங்கே பயன்படுத்தப்பட்டதாக சில செய்திகள் சொல்கிறது. ஸோ ஒரு பக்கம் நாங்கள் சமாதானமாக இருக்கோம் அப்படின்னு சொல்லி சீனா சொல்ல, இன்னொரு பக்கம் இராணுவ ஒத்திகையும் நடைபெற்று கொண்டிருக்கிறது, வேறொரு பக்கம் இந்தியாவுக்கு எதிரான படைகளையும் குவித்து வருகிறது. இதே நேரத்தில் இந்தியாவும் இந்த எல்லா விஷயங்களையும் செய்து வருகிறார்கள். உலக நாடுகளிடையே இந்தியாவின் பார்வை ரொம்ப அதிகமாக இருக்கிறது, இந்தியா செய்வது கரெக்டு தான், நிச்சயமாக சீனா தான் இப்போ குடைச்சல் கொடுத்துட்டு இருக்காங்க அப்படிங்கிற லெவலுக்கு உலக நாடுகள் பேச ஆரம்பித்து விட்டது. குறிப்பாக கொரோனா வைரஸை ஏவி விட்டு அப்படிங்கிற மாதிரி பேசிட்டு இருக்காங்க. இதில் வேறொரு முக்கியமான விஷயத்தை நம்ம கவனிக்கணும், பிஆர்ஓ பார்டர் ரோடு ஆர்கனைசேஷன் அவங்க உத்தராகண்ட் மாநிலத்தில் டம்பா டனல் அப்படிங்கிற ஒரு சுரங்கத்தை ஏற்படுத்தி இருக்கிறார்கள். கிட்டத்தட்ட 400 மீட்டர் நீளம் கொண்ட ஒரு சுரங்கம் தான் இந்த சுரங்கம். இது நம்முடைய இராணுவ வீரர்களுக்கும் அங்கிருக்கும் மக்களுக்கும் பலவிதமான நன்மையை ஏற்படுத்தும் என்பது வேறொரு விசேஷமான செய்தி. இதையும் போன வாரத்தில் நம்ம ரிலீஸ் பண்ணிட்டோம், பாருங்கப்பா நாங்கள் இந்த வேலைகள் எல்லாமே செய்து கொண்டிருக்கிறோம், சுரங்கங்கள் நீங்கள் நினைக்கிற சுரங்கப்பாதைகள் மட்டும் கிடையாது, இதைவிட அதிகமான சுரங்கங்களை இந்திய இராணுவம் தோண்டி வைத்திருக்கிறது என்பதை இந்த உலக நாடுகளுக்கு சொல்லி காண்பித்து விட்டது இந்தியா. கடைசியாக பாகிஸ்தானை பார்க்க போனால், நல்லா கவனிச்சுக்கோங்க, பாகிஸ்தானில் இன்றைக்கி ரொம்ப பெரிய முக்கியமான செய்திகள் எல்லாமே வந்திருக்கு, அதில் 3 முக்கியமான செய்திகளை மட்டும் பார்த்து விடலாம். பாகிஸ்தானில் ஒரு குறிப்பிட்ட இடங்களில் சீனாவினுடைய இராணுவ கட்டமைப்பு என்பது ஏற்படுத்தப்பட்டிருக்கிறது, அதை குறித்து விரிவாக தமிழ் புக்ஷத்தில் பார்த்துடலாம். அதற்கு பிறகு
இன்று மூன்று தீவிரவாதிகள் சுட்டுக் கொல்லப்பட்டிருக்கிறார்கள். இந்த மூன்று தீவிரவாதிகளில் ஒருவன் யாராக இருக்கக்கூடும் அப்படின்னு சொல்லி இந்திய ராணுவம் சொல்றாங்க. புல்வாமா அட்டாக் நடந்தது பாருங்க, அதுல இந்த வெடிப்பொருட்களை ஏற்றுவதற்காகவும் வெடிப்பொருட்களை ரொம்ப பெரிய அளவில் கொண்டு சேர்த்த ஒரு தீவிரவாதி கொல்லப்பட்டிருக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதே தீவிரவாதி தான் போன வாரத்தில் இதே புல்வாமா டிஸ்ட்ரிக்ட்ல இருந்து ஒரு வாகனம் கைப்பற்றப்பட்டது வெடிப்பொருட்களுடன். அதற்கு மூளையாக செயல்பட்டவனும் அந்த தீவிரவாதியாகத்தான் இருப்பான் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அவங்களை கொண்டுட்டாங்க. இரண்டு தினங்களுக்கு முன்பு இரண்டு தீவிரவாதிகள் கொல்லப்பட்டார்கள், அதற்கு முன்பு மூன்று தீவிரவாதிகள் கொல்லப்பட்டார்கள். இதெல்லாம் ஒரு 7 நாட்களில் நடந்தது. அதற்கு முன்பாக ஒரு 4 தினங்களுக்கு முன்பு 13 தீவிரவாதிகள் கொல்லப்பட்டார்கள். நம்ம எல்லையை மீறி நம்ம நாட்டுக்குள்ள வர நினைத்த பாகிஸ்தானை சேர்ந்த தீவிரவாதிகள். சோ இன்னைக்கு ஐநா சபை ஒரு முக்கியமான டாக்குமெண்ட்டை வெளியில் விட்டிருக்கிறார்கள் ஆப்கானிஸ்தானை குறித்து. அந்த ஆப்கானிஸ்தான்ல கிட்டத்தட்ட 6500க்கும் மேற்பட்ட பாகிஸ்தானிய தீவிரவாதிகள் இருப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கு அப்படின்னு சொல்ற புள்ளி விவரத்தை வெளியில் விட்டிருக்கிறார்கள். இது இந்தியாவுக்கு சாதகமாக மாறிவிட்டது. பாருங்க உலக நாடுகளே, இப்போதும் பாகிஸ்தான் தான் தீவிரவாதிகளுடைய புகலிடமாக இருக்கிறது. வேற யாருமே இதை ப்ரூவ் பண்ண வேண்டாம், இந்த ஐநா சபையை இதை ப்ரூவ் பண்ணிட்டாங்க அப்படின்னு சொல்லி இப்போ பாகிஸ்தானால் வெளியில் வர முடியாத நிலைமைக்கு கொண்டு சென்று விட்டார்கள். ஸோ பாகிஸ்தான் இப்போ சீனாவுக்கு ஆதரவு தெரிவித்தாலும் உலக நாடுகளிடையே எதிர்ப்பையும் சம்பாதிக்க வேண்டிய ஒரு கட்டாயத்தில் இருக்கிறார்கள். நம்முடைய விமானமாக இருக்கட்டும், இல்லாட்டி படகுகளாக இருக்கட்டும், இராணுவ வீரர்களாக இருக்கட்டும், அரசாங்கமாக இருக்கட்டும், எல்லாவற்றிற்கும் தயாராக இருக்கிறோம் என்பதை உலக நாடுகளுக்கும் சீனாவுக்கும் சொல்லிவிட்டார்கள். ஸோ அடுத்ததா இதனுடைய அமைதி பேச்சுவார்த்தை. ஏன்னா நேபாள் ஆல்ரெடி நம்மளை அமைதி பேச்சுவார்த்தைக்கு அழைத்திருக்கிறார்கள். அடுத்ததாக June 6 சீனா கூட அமைதி பேச்சுவார்த்தையில் இந்தியா ஈடுபட போகிறது உயர்மட்ட குழு அடிப்படையில். 2-star அதிகாரம் இருக்கும் இராணுவ அதிகாரிகளுடைய பேச்சுவார்த்தை தோல்வியில் முடிந்துவிட்டது. அடுத்ததாக உயர்மட்ட குழு சேர்ந்து June 6 ஒரு பேச்சுவார்த்தையில் ஈடுபட போகிறார்கள். அந்த பேச்சுவார்த்தையில் இது முடியுமா, இல்லை மறுபடியும் இந்த பேச்சுவார்த்தை என்பது நீண்டு கொண்டே, இல்லாட்டி இந்த எல்லையில் பதட்டம் கூடிக்கொண்டே இருக்குமா, காலம்தான் பதில் சொல்ல வேண்டும். இந்த ஒரு காணொலி பற்றி உங்களுடைய கருத்துக்கள் இங்கே வரவேற்கப்படுகின்றன. எல்லோரும் தமிழ் பொக்கிஷத்தில் இணைந்திருங்கள். தமிழ் பொக்கிஷம் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாத தோழர்கள் தோழிகள் தயவுசெய்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நல்லதை பகிர்ந்து நல்ல சமுதாயத்தை உருவாக்குவோம். நன்றி, வணக்கம்.